திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடகரை கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் கிடைத்த அம்மன் சிலை ஒன்றை அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பி கிராம மக்கள் வழிபாடு செய்து வரும் நிலையில், வடகரை கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ள இடத்தில் சுமார் 26 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்க அரசு நிதி ஒதுக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோயில் இடத்தை கைவிட்டுவிட்டு அருகே உள்ள இடத்தில் கட்டிடத்தை கட்டிக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில், இன்று காலை அப்பகுதிக்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கோயில் கட்டிடத்தில் மின் இணைப்பை துண்டித்து கட்டிடத்தை JCP மூலம் இணைக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் மக்கள் திரண்டு வந்து வாக்குவாதம் செய்து வந்த நிலையில், பேச்சுவார்த்தைக்காக வந்த அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருந்த போதே ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரின் வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். மேலும் கோயில் கட்டிடத்தை இடிக்க பொதுமக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் எனவும், அப்படி அந்த இடத்தில் தான் அம்மன் கோயில் இருக்க வேண்டும் என்றால் அதை அம்மனே வந்து சொல்லட்டுமே என காவல் ஆய்வாளர் யுவராணி கிராம மக்களிடம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட முயன்றார். அப்போது திடீரென கோயில் பூசாரி வெங்கடேஷனுக்கு அருள் வந்து ஆடினார். இந்த இடத்துல நடந்து ஊர் சண்போகத்திலிருந்து நான் வந்த முகத்தை நான் காட்டுறேன். அங்கிருந்து யாகம் வச்சு வளர்த்தி இந்த சன்னிதானத்தில் கொண்டாந்து நான் இந்த இடத்துல உட்கார வச்சேன். இப்போதைக்கு எனக்கு என்னன்னா, அந்த இடம் மட்டும் எனக்கு மூலஸ்தானம் மட்டும் இந்த மடம் மட்டும் விடுங்க. அந்த குதி கொண்டு நான் இந்த இடத்துல ஊர் மக்களை கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். மற்ற எதனாலும் உங்கள் இது இதில் எனக்கு எடுத்துக்கல. எனக்கு வந்து அந்த இடம் தான் மூலஸ்தானம். நான் உட்காந்துதான் அந்த இடம் தான் பொண்ணுங்க நீங்க அழிச்சு கொடுவீங்க. தற்பொழுது கோயில் அமைந்துள்ள இடத்தை விட்டு மற்ற இடத்தில் என்ன கட்டிடம் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளுங்கள், இந்த இடத்தில் தான் குடியிருக்க விரும்புகிறேன், என்னை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டாம் என தெரிவித்தார். அதிகாரிகள் கோயில் இடிக்கும் முயற்சியை கைவிட்டு சென்றதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.